ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய கார்டனிங் அப்டேட் தான். ஸோ என்னெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன் இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வாங்க போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து குடமிளகா. இப்போ பாருங்க, நிறைய காய் வந்திருக்கு. இங்கே இது வந்து சில்லி பாருங்கள், இது வந்து பஜ்ஜியும் போட்டுக்கலாம். நல்ல பெரிய பெரிய சில்லி, இது நிறைய வந்திருக்கு. இங்கெல்லாம் கூட இருக்கு பாருங்க. இது வந்து டொமேட்டோ, நீங்கள் ஆல்ரெடி பார்த்ததுதான். இப்போ நிறைய காய் வருது. கேப்சிகம், தக்காளி, நிறைய கொத்து கொத்த காய்ச்சிருக்கு. இது வந்து பிக் சன்ஃப்ளவர், ஃப்ளவர் வர ஸ்டார்ட் ஆக போகுது. இது பண்ண ஃப்ளவர், இதுதான் ஃப்ளவர். இது பிக்கான ஃப்ளவர் வந்துடும். இது வந்து புதுசாக இப்போ நான் வச்சுருக்கேன், கத்திரிக்காய். நம்ம இந்தியன் கத்திரிக்காய் இது. இது வந்து ஓமம். நம்ம கோல்டுக்கெலாம் வந்து இது வந்து கஷாயம் வச்சு குடிக்கலாம். இது துளசி. அப்புறம் இவ்வளோ ஃப்ளவர்ஸ் நல்லா பூத்துருக்கு, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இது எதுவுமே நான் கட் பண்ண மாட்டேன், பூஜைக்கு மட்டும் தான் கட்டுவேன். இது எல்லா டைமும் வந்து அழகுக்காக நான் வச்சுருக்கேன் ஃபுல்லாக. இது வந்து மணத்தக்காளி கீரை, இது ரொம்ப நல்லது. அல்சர் வாய்ப்புண்ணுக்கலாம். இது வந்து தானாகவே வளருது, நான் எதுவுமே போடலை பண்ணலை, இது தானாகவே வளர்ந்துச்சு. இங்கே இருக்கு, இங்கே கூட இருக்கு. பாருங்க தக்காளி, இன்றைக்கி நான் ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் தக்காளி ஃபுல்லாக. இன்னும் கீழெலாம் கூட இருக்கு, உள்ளும் இருக்கு நிறைய தக்காளி. குட்டி குட்டியாக வரும். குட்டி தக்காளி வருது ஃப்ளவர்ஸ் வந்து அழகாக இருக்கு. இதெல்லாம் கோங்குரா, இந்த சென்டரில் கேப்பில் நான் கோங்குரா வச்சுருக்கேன். இது கூட நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ நிறைய லீவ்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே கூட பாருங்கள் அந்த சில்லி, நாளைக்கு பஜ்ஜி போட்டிருக்கேன், நல்லா பிக்கு பிக்காக வந்துடுச்சு. இது ஃபுல்லாக வெண்டைக்காய் தான். இங்கே பாருங்க நல்லா, இன்னும் நெக்ஸ்ட் டைம் வந்து வெண்டைக்காய் வந்துடும். இந்த ஹைட் வளர்ந்துருச்சு. இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, இந்த அளவு ஹைட் வந்திருக்கு பாருங்கள். ஸோ கீரையும் வந்து நமக்கு கிழங்கு வந்திருக்கும், ஆனால் இப்போ கட் பண்ணக்கூடாது, சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கட் பண்ணுவோம். இப்போ இதுவும் ஸ்வீட் பொட்டேட்டோ தான். இது நீங்கள் மென்ட்டு ஆல்ரெடி பார்த்தது. இது வந்து பீக்கங்காய், இங்கே பாருங்கள் இன்னும் காய் வர ஸ்டார்ட் ஆகலை, ஆனால் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு பாருங்கள். இதை வந்து நான் ஒரு கொடி மாதிரி கட்டி இப்படி போட்டிருக்கேன் எங்கள் வீட்டு என்ட்ரன்ஸில். இன்னும் நல்லா லென்த்தாக போகும். இது எங்கே விடுறதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. இன்னும் ஃபுல்லாக பேட்டியை ஃபுல்லாக விட்டுற வேண்டியதுதான் இதை.
ரோஸ் கூட நீங்கள் ஆல்ரெடி பார்த்ததுதான். இப்போ பாருங்கள் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்துருக்கு, கலரே செம்மையாக இருக்குது பாருங்கள். இது ஒரு செடி தான், இந்த ஒரு செடியில் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்துருக்கு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஃப்ளவர்ஸ். இல்லை இந்த வெண்டைக்கால் லீஃப் வந்து மறைச்சிடுது. இங்கே ஒரு சாமந்தி, அதோடய சீடு பட்டு இங்கே வந்துருச்சு. இங்கே ரெட் கலர் தான் இன்னும் வந்து ஃப்ளவர்ஸ் வரலை, அப்பப்போ வருது, இன்னும் நிறைய வரல. ஒரு ஸ்டிக்லி 4 இருக்கு. நாளைக்கு எல்லாருக்கும் பறித்து கொடுத்துருவேன். இதை இங்கே கொஞ்சம் பிளேஸ்லேயும் வந்து நான் வந்து வெண்டைக்காய் வச்சுருக்கேன். இது பக்கத்து வீட்டு இடம், ஆனால் அவங்க வச்சுக்க சொன்னதுனால நான் இங்கேயும் கொஞ்சம் வச்சுருக்கேன். இது வந்து தோசைக்காய், இதில் நிறைய ஃப்ளவர்ஸ் வருது, ஆனால் இன்னும் காய் வரல, ஃப்ளவர்ஸ் வந்துடுச்சு. இது பாருங்கள் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கு. வெண்டைக்காயும் தோசைக்காயும் நான் மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுவும் வெண்டைக்காய், இதுவும் வெண்டைக்காய், இது ஃபுல்லாக வெண்டைக்காய். இன்னும் பொடி மாதிரி தான் போகும் இந்த தோசைக்காய். இது வந்து இந்த தெலுங்குக்காரங்களாம் நல்லா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த காயை. இப்போ இந்த வெண்டைக்காய் கூட ஃப்ளவர்ஸ் வரும். இன்னைக்கு பறிச்ச டொமேட்டோஸ் இது, இது ரெண்டையும் பசங்க பறிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சில்லி எல்லாம் கட் பண்ணிடலாம் பஜ்ஜி நாளைக்கு. இப்போ இன்னைக்கு இவ்வளோ தூரம் கட் பண்ணி வச்சு நாளைக்கு இதில் பஜ்ஜி போட்டு வந்துதான். இது கலர் சேஞ்ச் ஆகுது இந்த கேப்சிகம், ஸோ இது கட் பண்ணிட்டேன். இது ஃபுல்லாகவே சில்லி தான். இது வந்து ரெட்டு அரைக்கீரை, இது வந்து க்ரீன் அரைக்கீரை, இது வந்து ஸ்பினாச். கொஞ்சம் பறிக்காதனால கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப ஈஸி தான் இது க்ரோ பண்ணுறது. ஜஸ்ட்டு சீட்ஸ் மட்டும் போட்டாலே நல்லா வருது. இந்த பேலன்ஸ்லாம் இன்னும் 1 வீக்கில் நல்லா க்ரோ ஆகிடும். இது வந்து ஸ்பினர்ச்சி, ரொம்ப நாளாக பறிக்காமல் இருக்கிறதுனால வந்து இது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இல்லைன்னா இது வந்து நம்ம அப்பப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம்னா நல்லா க்ரோ ஆகும். இது கூட நம்ம ஃபுல்லாக ஸ்டெம் வேரோடு எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இது இந்த மாதிரி கட் பண்ணிட்டாலே போதும், நல்லா க்ரோ ஆகும். இப்போ வெந்தயக்கீரைலாம் ஒன்ஸ் தான் வரும், அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக தான் ஸ்டெம் வேரோடு எடுத்துடணும். இதுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இதை கூட நான் வந்து இப்போ ஸ்டோர் பண்ணிட்டு ஸ்பினாச்
இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கீரையெல்லாம் பாருங்க, இந்தளவு ஃப்ரெஷ்ஷாக இங்கே ஜூஸில் கிடைக்கவே கிடைக்காது. இன்றைக்கி நம்ம வெந்தயக்கீரை செய்கிறதுக்காக வீட்டில் இருக்க வெந்தயத்தையும் நான் பறிக்க போகிறேன். பாருங்க இவ்வளோ ஹைட் வந்துடுச்சு, இது இது போதும். ஸோ நம்ம இப்போ பறிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி வச்சு இவ்வளோ வெந்தயக்கீரை வந்திருக்கு. இதை நம்ம வந்து ஒரு 2 times கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இவ்வளோ இருக்கும். இதெல்லாம் வெந்தயக்கீரை வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ நம்ம சிம்பிளாக வீட்டில் இந்த மாதிரி வெந்தயம் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இவ்வளோ என்னுடைய கார்டனிங் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கட் பண்ணலாம். ஓகே பாய்.